ராஜா பேசியிருக்கிறார், தேர்தல் அரசியலிருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதிகாரிகள் எல்லாம் சரியா லஞ்சம் வாங்காம நேர்மையா அவங்க வேலையை செய்ய பணியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க உதவியாளராக இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. போராட்டம் நடந்த இடத்துல என்னத்துக்கு சொல்லுங்க, முஸ்லிம்களுக்கு 47 நாடு எதுவும் இருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு அதுமாதிரி ஏராளமான நாடுகள் இருக்கு, இந்துக்களுக்கு எந்த நாடு இருக்கு சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கொந்தளிச்சு நடந்தாரு சூர்யா. அப்போ தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்துல படிக்கிறதுக்காக கொண்டு போய் அங்க சேர்த்துக்கிட்டு இங்க வந்து உபதேசம் பண்ணிட்டு நடந்துட்டு இந்த போஸ்டி. பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹச் ராஜா பேசியிருக்கிறார், தேர்தல் அரசியல்ல இருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? ஆனா அதாவது எந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன கருத்து உண்டு. அவரு வந்து ஒரு மூத்த தலைவர், அவரு அவரை நம்ம வந்து அவருக்கு மேல சில குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாருக்குமே எல்லாரும் யாருமே 100% பர்ஃபெக்டான ஆளு அப்படிலாம் ஒரு நிறுவனமோ தனி மனிதனோ இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் மேலேயும் ஒரு விமர்சனங்கள் சில இது இருக்கலாம். அதே அண்ணாமலைக்கு சில இடங்கள்ல அவர் வந்து கொஞ்சம் ஆதரிக்கல அப்படிங்கிறதுல எனக்கு சில கருத்து முரண்பாடெல்லாம் உண்டு, யாரு ஹச் ராஜாவுக்கு மேலேயே அவருக்கு மேலேயே. ஆனா இந்த முடிவு எடுத்திருக்காரு பாத்தீங்களா, இதை நம்ம வரவேற்கிறேன், நான் வரவேற்கிறேன். மற்றவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு மூத்த தலைவருங்கிற அடிப்படையில அவருக்கு கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு மனிதருங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. எந்த காரணத்தினால சில இடங்கள்ல சில விஷயங்களை வந்து அந்த மாதிரி சொல்லலாம் இல்லைன்னா அவருக்கு தோணி இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம சித்தாந்தம் ஜெயிக்கணுங்கிறதுல ஒரு தீவிரமான ஒரு RSS பின்புலத்துல வந்தவர், அப்ப RSS-காரர் அப்படிங்கிறனாலையும் அந்த எண்ணம் சிந்தனை உள்ளவங்கிறது எந்த தப்பும் கிடையாது. அதுல காரணம் வேற எதுமா இருக்குமான்னு எனக்கு தெரியல, வேற காரணம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய பண்பு என்ன அப்படின்னு நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். அத என்ன அப்படின்னா, வயதானவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிட்டு கொடுக்கணும். அவர் பல முறை தேர்தலில் நின்றுட்டாரு, எம்எல்ஏ ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் நின்று எல்லாமே அவருடைய ஏற்கனவே வெற்றி பெற்று எம்எல்ஏ பழையபடியும் அவர் 2024 நின்று ஆனா என்ன எம்எல்ஏ தான் ஆக முடியும், எம்எல்ஏ ஆகலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நின்று எம்பியா கூட ஆகலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு நினைக்கிறேன். நான் அப்படித்தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். மூத்த தலைவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது வந்து காமராஜர் காலத்திலேயே இருக்கு நடைமுறையில். அவங்க எல்லாம் இதை சொல்லி நடைமுறையே படுத்திருக்காங்க, இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு. மோடியும் அதை தான் சொல்றாரு, வயசுல கம்மியானவங்க தான் அதிகமான பேருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்க தான் இந்த நாட்டை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுல பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த சிந்தனை உண்டு. அதன் அடிப்படையில தான் வயதுல ரொம்ப அதிகமானவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்காம கூட அவங்க வந்து அதை பின்பற்றிட்டு வராங்க. விதிவிலக்கா ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க, பாக்கி பெரும்பாலும் அந்த இதை தவிர்ப்பாங்க. அந்த அடிப்படையில இவரு எடுத்திருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே மூத்த தலைவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும். அதாவது எம்பிஏ எலெக்ஷனா நான் தான் நிற்பேன், எம்எல்ஏ எலெக்ஷனா நான் தான் நிற்பேன், மேயர் எலெக்ஷனா நான் தான் நிற்பேன், கவுன்சிலர் எலெக்ஷனா நான் தான் நிற்பேன். இது தப்பான ஒரு இது. அடுத்தடுத்த ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்தாதான் மற்றவங்களுக்கும் அதை திறமையான ஆட்கள் இல்லைன்னா நம்மளை விட இதை நான் இந்த கருத்தை நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம நாரதர் மீடியாவில். இதே என்னுடைய இடத்துல இன்னொரு புதுசா ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அவர் என்னை விட பிரமாதமா பேசக்கூடியவராக இருப்பாரு, என்னை விட இன்னும் மக்கள்கிட்ட அதிகமான நேயர்கள்ட்ட போய் ரீச் ஆகக்கூடிய அளவுல இருப்பாரு, என்னை விட இன்னும் சிறப்பான பல கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும். அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இன்னும் ஒரு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கல, தப்பு இல்லை. அது அரசியல் தேர்தல் அரசியல்ல வந்து புதுசு புதுசா ஆட்களை இறக்கணுங்கிறதா என்னுடைய காலத்துக்கு தக்கவாறு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த உடன்பாடு இருக்கு. அதே மாதிரி அவருக்கும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நம்மளே நின்றுட்டே இருந்து ஒரே இதுல நிக்கிறத விட இன்னொருத்த வந்து அவங்களும் ஏன்னா எப்படின்னு இவங்க மூத்த அரசியல்வாதிகள் வழிகாட்டிகள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாரும் ஏத்துக்கத்தான் போறாங்க, அதைத்தான் செயல்படுத்த போறாங்க. யாரும் வந்து ஊழல் பண்ண போறது இல்லை. புதுசா 2024 தமிழகத்துல பாஜக ஆட்சி அமையுது, நான் நம்புறேங்க அமையும். அப்படி அமையும் போது பாருங்க, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியா தான் இருக்கும் நிச்சயமா, இல்ல எந்த சந்தேகமும் கிடையாது. அது அண்ணாமலை முதலமைச்சரா இருந்தாருன்னா டெபினெட்டா அதுல இருந்து எந்த ஒரு ஊழல் கூட இல்லாத அளவுக்கு தான் அந்த ஆட்சி கண்டிப்பா நடக்க போது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சீரான நிர்வாகம் இருக்கும், சட்ட ஒழுங்கு திறமையா இருக்கும், அமைதியான வாழ்க்கைக்கு வளர்ச்சியை பார்த்து தமிழ் வளர்ச்சியை நோக்கிய பயணம் தமிழ்நாட்டுல நடக்கும். இதை எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அந்த சாராய கடை எல்லாம் இழுத்து மூடி போடுவாங்க, இதெல்லாம் இதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். வேற என்னத்தை எதிர்பார்க்க போறோம்? ஊழல் இருக்கக்கூடாது, நேர்மை இருக்கணும். இப்ப பாருங்க, அவ்வளவு அரசு யந்திரங்களும் நாசமா போச்சு. எந்த ஆபீஸுக்கு போனாலும் நீங்க லஞ்சம் கொடுக்காம எதுவுமே நடக்காது. அதே மாதிரி எந்த ரோடு போட்டாலும் சரி, பாலம் கட்டினாலும் சரி, எந்த கருமத்தை பண்ணாலும் சரி, எதுவுமே தரமா இல்லை. எல்லாமே இன்னைக்கு ரோடை போடுவாங்க, நாளைக்கே பிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஏன் கமிஷன் அவ்வளவு தூரம் கமிஷன் வாங்கினீங்கன்னா ரோடை எதை வச்சு கொண்டு போடுவான்? ரோடு மாதிரி போடுவாங்க, ரோடு போட மாட்டாங்க.
பாலம் மாதிரி கட்டுவாங்க, பாலம் கட்ட மாட்டாங்க. இதானே 25 வருஷம் 50 வருஷம் தாண்டின பாலங்கள் எல்லாம் ஒழுங்கா நிக்குது, ஆனா இப்ப திடீர்னு போடக்கூடியதெல்லாம் காணாம போகுது இல்ல உடஞ்சி போகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அவ்வளவு தூரம் கமிஷன் போச்சு அப்படிங்கிறது. அரசியல்வாதிகள் சரியாக இருந்தால், இருக்கிறவன் சரியா இருந்தா சிறைக்கிறவன் சரியா சிறைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கொலோக்கியெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? மேல்மட்டத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து சரியான ஆளா இருந்துட்டார்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரும் அதே மாதிரி பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. இந்த அமைச்சர் சகாக்கள் எல்லாம் கரெக்டான ஆளா இருந்துட்டாங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சரியா இருப்பாங்க. அதிகாரிகள் எல்லாம் சரியா லஞ்சம் வாங்காம நேர்மையா அவங்க வேலையை செய்ய பணியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க உதவியாளராக இருக்கக்கூடியவங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நேர்மையா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா திறமையான ஒரு அரசாங்கம் நடக்குன்னு அர்த்தம். இது தமிழ்நாட்டுல இல்ல, சீரழிஞ்சு போய் கிடக்கு. கர்நா இதுல இருக்கு, குஜராத்ல இருக்கு, ரொம்ப திறமையா நடக்குது. இது இதை மாதிரி சீரழிஞ்சு போன ஒரு மாநிலம் தான் வந்து உத்தரப்பிரதேசம். அங்க இப்ப சீர் செய்துட்டாங்க, பான்பரக போட்டுட்டு துப்பிட்டு இருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் அலுவலகத்துல போய் 11-10 மணிக்கு போக முடியாது, 11 மணிக்கு போய் அங்க ஓட்டு பான்பரகு போட்டு திப்பிட்டு அப்புறம் இஷ்டத்துக்கு போறது இஷ்டத்துக்கு போறது இந்த கதை அவ்வளவு ஒழுங்குபடுத்தியிருக்காரு. யாரு? நம்ம யோகி ஆதித்யநாத் அவர் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு இந்த விஷயங்கள் அவ்வளவுதையும் சரி பண்ணார், ஒவ்வொரு விஷயமா சரி பண்ணார். கரெக்டா 10 மணிக்கு வந்தாங்க, இந்த பான்பரக ஆபீஸ் வளாகத்துக்குள்ளேயே போடக்கூடாதுன்னு கொண்டு வந்தாரு, அதை நடைமுறைப்படுத்தினாரு, ரவுடிகள் எல்லாம் ஒழிச்சு இல்லாம ஆகினாரு. புல்டோசர் புல்டோசர்னு சொல்லி அவரை புல்டோசர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்? சட்டத்துக்கு புறமா இருக்க பில்டிங் எல்லாத்தையும் உடைச்சாரு. ரவுடிகளே இல்லை, ரவுடி ராஜ்யமா இருந்ததா ரவுடியே இல்லாம. அதுவும் வந்து இந்தியாவில மிகப்பெரிய மாநிலம் அது. அந்த மாநிலத்துல 400 MLA இருக்கக்கூடிய மாநிலத்துல இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு பண்ணி 20 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலத்துல செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பின்தங்கிய மாநிலம். அந்த மாநிலத்தை தூக்கி முன்னெடுத்துட்டு வராங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பண்ண முடியும். அதுக்கு நம்ம சித்தாந்த ரீதியான வெற்றி பெறணும், அதுக்கு நம்மளுடைய மூத்த தலைவர்கள் வழிவிட்டு கொடுக்குறாங்க, கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்து அவரு அதுக்கு முன்மாதிரியா நடந்திருக்கிறாரு, அவரு தன்னை வெளிப்படுத்திருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும். ஏற்கனவே நின்னவங்க இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு எல்லாம் பழையபடி சீட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அதை மாதிரி ஒரு முட்டாள்தானே இருக்காதுங்கிறதா என்னுடைய கருத்து. இருக்கதே 4 MLA, அந்த 4 பேருக்கும் பழையபடி எம்பி சீட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பிறகு? அதனால வந்து அது தப்பு தான். இது மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கு, ஒரே ஆள் தான் எம்எல்ஏக்கு நிற்பாங்க, ஒரே ஆள் தான் எம்பிக்கு நிற்பாங்க, அப்புறம் ஒரே ஆள் தான் மேயருக்கு நிற்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம கட்சியில வேற ஆளு இல்லாத மாதிரி இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அதனால புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் புது புது ஆட்கள் புது புது நடைமுறைகள் இதெல்லாம் வரும், அது கட்சிக்கும் ஒரு புது ரத்தத்தை கொடுக்கும். அதனால அவர் சொல்லியிருக்காருன்னு நம்புறேன். அந்த இதை நான் வழிமொழிகிறேன். இது மாதிரி இன்னும் மூத்த தலைவர்கள் கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் அவங்க யாரு யாரு மூத்தவங்கிற, அவங்க எல்லாம் வழிவிடணும், இளைஞர்களுக்கு வழிவிடணும், புது முகங்களுக்கு வழிவிடணும். சில பேர் வயசுல அதிகமா இருந்தா கூட அவங்களுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் இவங்களே தடைக்கெல்லாம் இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அதனால வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்படியே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இவங்க வந்து கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அது நல்ல ஒரு இதா இருக்கும். நம்ம கட்சியினுடைய பாஜகவினுடைய கொள்கை அதுதான், யார் வேணாலும் ஒரு ஆள் கட்சிக்கு தலைவராகலாம், யார் வேணாலும் எம்எல்ஏ வேட்பாளரா இருக்கலாம், யார் வேணாலும் எம்பி வேட்பாளரா வரலாம். இது இந்த கட்சியில மட்டும்தான் சாத்தியப்படக்கூடியது. திமுகவில கனவுல கூட நினைக்க முடியாது. தாத்தாவுக்கு கொத்தடிமையாக இருந்தேன், அவரது மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொத்தடிமையாக இருக்கிறேன், அடுத்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கொத்தடிமையாக இருந்து பணி செய்ய கடவேன், அதன் பிறகு அவருடைய மகன் இன்பநிதிக்கு நான் கொத்த உயிரோட இருந்தா நான் அவருக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இது வந்து திமுகனுடைய தொண்டருடைய மனநிலை. நிறைய பேர் அமைச்சர்களை வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது பாஜகவில் அப்படி இல்லை, யாரா இருந்தாலும் நானும் பிரதமர் ஆக முடியும், நானும் முதலமைச்சர் ஆக முடியும், நானும் கட்சி தலைவர் ஆகலாம், நானும் எம்எல்ஏ ஆகலாம், நானும் எம்பி ஆகலாம், நானும் அமைச்சர் ஆகலாங்கிற கனவு காண முடியும், அது கனவு நிறைவேறவும் முடியும். அதுக்கு வாய்ப்பு பாஜகவில் இருக்கு. அதனால இவங்களெல்லாம் வழிவிட்டு ஒதுங்கி இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது வரவேற்கத்தக்கதுங்கிறது என்னுடைய கருத்து. தமிழகத்துல டெல்டா மாவட்டங்கள்ல அமையவிருந்த ஒரு 3 இடத்துல நிலக்கரி சுரங்கம் வந்து அமையவிருப்பதாக மத்திய அரசாங்கத்தில இருந்து ஒரு டெண்டர் இதுல வெளியாகி இருந்தது. அதாவது வந்து மைக்கேல் பட்டி, சேத்தியாதோப்பு, வடச்சேரி என மூன்று பகுதிகளில் வந்து அமைய போவதாக ஒரு செய்தி வெளியே வந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பல கட்சிகள்ல வந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம், அதனால வந்து அந்த பட்டியல இருந்து நீக்கி விட்டாங்க. இப்ப வந்து டெண்டர்ல இருந்து அந்த 3 மாவட்டங்களையும் 3 பகுதிகளையும் வந்து நீக்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம். இதற்கு காரணமா நாங்க தான் சொல்லி ஆளுக்காளு கட்சி வச்சிருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த நடவடிக்கை யாருனால நடந்திருக்கு, உங்களோட பார்வை என்ன? ஆமா, இது எல்லாரும் ஸ்டிக்கர் தானே ஒட்டுவாங்க. அதாவது திராவிடியா மாடல் அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய மாடல்,
இந்த இதுக்கு வந்து நான் முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் கடிதம் எழுதினாரு, திமுக தரப்புல சொல்லப்படும் போது முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் கடிதாசி எழுதினாரு, அதை வச்சு உடனே அந்த அவங்க நிப்பாட்டிட்டாங்க, இவரு கடிதம் எழுதினாரு. அப்புறம் சீமான் என்ன சொல்றாருன்னா, மக்களுடைய கொந்தளிப்பை கொந்தளிச்சதுனால வேற வழி இல்லாம அவங்க இதை ரத்து பண்ணிட்டாங்க மத்திய அரசு அப்படிங்குமே அவரு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பாமகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதாவது இவரு அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் தானே, டெல்லிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், போய் நேரில் போய் அந்த துறை அமைச்சரை போய் பார்க்கலாம், பார்த்து இதை சொல்லி எங்களுக்கு வந்து இந்த ரத்து பண்ணுங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. யார் போய் கேட்டா, திமுகல இருந்து டெல்லிக்கு எல்லாரும் தான் போறாங்க, போக வேண்டியதானே ஒரு குரூப், ஆகா ஓஹோன்னா நாங்க தான் எல்லாம் சொல்றாங்க, திமுகல இருந்து ஒரு இது முதலமைச்சர் போக வேண்டியதானே, வேற என்ன வேலை உங்களுக்கு, மக்களுக்கு இடையூறான திட்டம்னு சொல்லிட்டீங்க நீங்களே, நேரே கிளம்பி போக வேண்டியதானே, போய் இந்த திட்டத்தை உடனே நீங்க ரத்து பண்ணுங்க, இது எங்க மக்களுக்கு தேவையில்லாதது அப்படி சொல்லிட்டு நீங்க போய் அங்க போய் அதை தடுக்கலாமே, வீட்டேருக்கு கையெழுத்து போட்டாலும் நீங்க அது ஒரு பக்கம் இருக்கு இருக்கட்டும் அப்படி செய்யலாமே, அப்படி இவங்க எதுவுமே செய்யல. சம்பிரதாயத்துக்கு கடிதம் எழுதுனதான் சொல்றாங்க அவ்வளவுதான், கடிதம் எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கணக்குல கொண்டு வராங்க. இதேமேதான் மற்ற அரசியல் கட்சிகளும், பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய முயற்சியை அவங்க எல்லாம் செய்திருக்காங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த துறையினுடைய மத்திய அமைச்சர் வந்து பிரகலாத் ஜோஷி, அந்த அமைச்சரை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போய் பார்த்தார், எங்க கர்நாடகத்துல போய் அவரை நேர்ல பார்த்து மனுவை கொடுத்து, இந்த மூணு இடத்துலயே இது டெல்டா விவசாயத்தை பாதிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறதுனால மைக்கேல் பெட்டி, சேத்தியத்தோப்பு, வடசேரி இந்த மூணு இடத்துலயும் வந்து நீங்க நிலக்கரி எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்க டெண்டரை கேன்சல் பண்ணுங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு அந்த விஷயத்தை அவர்கிட்ட நேரடியாக எடுத்து சொன்னதன் மூலமாக, ஏன்னா ஒரு இடத்துல நிலக்கரி எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்றது யாரு, அதிகாரிகள் கொடுக்குற ரிப்போர்ட், அதிகாரிகள் அதை எடுத்து பாக்குறாங்க, இந்த இடத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விவசாய நிலமா மக்களை பாதிக்குமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நிலக்கரி இருக்கா இல்லையா, இந்த இடத்துல நிலக்கரி அதிகமா இருக்கு அந்த இடத்துல கம்மியா இருக்கு அதனால இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அதைத்தான் அவங்க பார்க்க முடியும், இதான் அதிகாரிகளுக்கு அதைத்தானே அந்த நோக்கம் அதுதானே இருக்க முடியும். மற்ற பாதுகாப்பா அதாவது மற்ற பிரச்சனைகள் வரும் இல்லைன்னா மற்றபடி பாதிப்பு வரும் இல்ல விவசாயத்தை பாதிக்குங்கிறத அவங்க கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க அவங்களை பொறுத்தவரை நிலக்கரி எடுக்கிறத நோக்கம், அப்ப நிலக்கரி எண்ணெய் எடுக்கிறாங்கன்னா எண்ணெய் இருக்கா இல்லையா, இருக்கக்கூடிய இடத்துலதான் அவங்க தோன்றணும்னு சொல்லுவாங்க, அது அந்த அடிப்படையில அதிகாரிகள் அதை கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும், எந்த அரசாங்கம் இருந்தாலும் அப்ப இருக்குன்னா அதுல இடத்துல எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க, இது பொதுவானது. ஆனா அதுல பத்தி ஒரு பாதிப்பு இருக்கு, விவசாயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத யாரு எடுத்து சொல்லணும், மாநில அரசு எடுத்து சொல்லணும், இந்த திட்டத்தினால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு, இவ்வளவு பெரிய இடம் நிலப்பரப்பு வந்து விவசாய நிலமா இருக்கு, இதை செய்யறதுனால இந்த விவசாய நிலங்கள் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகும், அதனால இந்த இடத்துல தவிர்க்கிறது தான் சரியா இருக்கும், நிலக்கரி இருந்துட்டு போட்டோம் ஆனா இப்போதைக்கு அது வேண்டாம் எடுக்க வேண்டாம் அதனால அதை தடுக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லணும், மாநில அரசு சொல்லணும், சரிதானே, மாநில அரசு இங்க இருந்து எந்த இதையும் பண்ணல, ஒரு கடிதாசி எழுதி வழக்கம் போல அப்பாவை மாதிரி மகனும் ஒரு கடிதம் எழுதுல மட்டும் கடிதம் எழுதிடுவாரு அதை ஒரு பத்திரிகை கொடுத்துருவாங்க, அந்த கடிதம் அங்க போச்சுதான் இல்லைன்னு தெரியாது, கடிதம் எழுதிடுவாங்க, எழுதிட்டா ஏன்னா அது வந்து நடந்துட்டு நாங்க தான் கடிதம் எழுதணும் அதனாலதான் நடந்துச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்ல அதுக்காக வேண்டி. ஆனா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நேரே போய் பிரகலாத் ஜோஷியை வந்து கர்நாடகத்துல அவரு இருக்காருன்னு தெரிஞ்சு கர்நாடகத்துக்கு இவரும் போய் அவர்கிட்ட அந்த மனுவும் கொடுத்து இந்த விஷயங்களையும் எடுத்து சொல்லி அதன் மூலமா அவர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு சரி இது பாதிக்குது மக்களை பாதிக்குதுன்னா அந்த திட்டத்தை நம்ம வந்து நிப்பட்டிடலாம்னு சொல்லி அந்த டெண்டருக்கு கொடுத்த லிஸ்ட்ல இருந்து அந்த மூணு இடத்தையும் கேன்சல் பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணதை வேற யாரும் அறிவிக்கலாங்க, அதே பிரகலாத் ஜோஷி அவருடைய ட்விட்டர் பக்கம் வாயிலாகவே அதை வந்து வெளிப்படுத்தினார், காவேரி டெல்டா பகுதியில் மூன்று இடங்களில் நிலக்கரி எடுக்கும் டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என பெங்களூரில் என்னை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து கேட்டுக்கொண்டார், அதன் அடிப்படையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி எடுக்கும் அனுமதி டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளேன், இதுதான் நான் இப்ப வாசித்தது அவருடைய ட்விட்டர் பேஜ்ல உள்ள கருத்து, இதை வந்து வெளிப்படையா அவர் சொல்லிட்டார், அன்புமணி வந்து அங்க வந்து இதை சொன்னாரு அதனால நான் இதை பண்ணினேன், என் கவனத்துக்கு அவர் தான் கொண்டு வந்தார், முதலமைச்சர் கடிதாசி போட்டாரு அது வந்து எனக்கு கிடைச்சது அதை படிச்சு பார்க்கும்போது இது தெரிஞ்சது அதனால நான் பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்லல, என்ன நேர்ல பார்த்து இவர் உள்ள விஷயங்கள்லாம் சொன்னாரு மனுவும் கொடுத்தாரு அதுல அடிப்படையில நான் பார்க்கும்போது மக்களை பாதிக்கணும் நம்ம உட்பாட்டிடுறோம் அப்படிங்கிறத உடனடியாக நடவடிக்கை எடுத்து உத்தரவு போட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அது ரத்தாகி போச்சு, கரெக்டுங்களா, இதுதானே உண்மை. அப்படின்னா ஒரு மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய தவறியதன் காரணமாக முறையாக சும்மா சம்பிரதாயத்துக்கு கடிதம் எழுதுறதை விட்டுட்டு முறையா இதுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அதை பண்ணாததுனால அந்த வேலைய எதிர்கட்சி சட்டசபையில எதிர்கட்சியாக கூட இல்லாத பாஜகவினுடைய தலைவர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இதை வந்து நேர்லயே போய் பார்த்து சொல்லி
அதை நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னா இவர் முதலமைச்சரானா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இவர் வந்து ஒரு விவேகமான ஒரு செயல் தலைவரா இல்ல வாய் வாயினால வடை சுடுறவராங்கிறத இப்ப மக்கள் புரிஞ்சுக்க வேணும். இந்த இந்த விஷயத்தின் மூலமா புரிஞ்சுக்கணும். சீமான் மாதிரி அங்க இருந்து மக்கள் கொந்தளித்தார்கள், போராட்டம் நடத்தினா எந்த இதுக்கு போராட்டம் நடத்தல, நீங்க நீங்க தான் எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்திட்டு தானே இருக்கீங்க, எல்லாத்தையுமே எல்லாமே போராட்டம் நடத்தினோட நிப்பாட்டிடுவாங்களா? நீங்க எல்லாத்துக்கும் போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க எங்க நடத்துறீங்க? மக்கள் நடத்தினாங்க, மக்கள் நடத்திட்டு நிறைய இந்த சீன கைக்கூலி எல்லாம் தூண்டி விட்டு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க, ரத்து செய்யணும்ல, அப்ப அதை எடுத்து சொல்லணும்ல, அதுக்கு யாரு போனா? எந்த இதுவும் இல்லையே. அதனால ஆக்கப்பூர்வமா ஒரு இதை நிப்பாட்டணும் அப்படின்னா உருப்படியா நிப்பாட்டணும், இதை செய்தா நிக்கும்ங்கிறது அண்ணாமலை தெரிஞ்சிருக்கு, அவர் செய்தாரு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அண்ணாமலை மாதிரியான ஆளுதான் கரெக்டான ஆளுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா மீண்டும் ஒரு முறை நம்ம அதை உறுதிப்படுத்தியிருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதனால மக்கள் தொண்டன் அப்படின்னா அண்ணாமலை, இல்ல இந்த வாயினால வடை சுடரக்கூடிய கோஷ்டினா மற்றவங்க எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல திமுக அரசாங்கமானது இஸ்லாமியர்களிடையே ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து விதைத்து விட்டது. என்னன்னு கேட்டா குடியுரிமை சட்டத்தை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டாங்க, இஸ்லாமிய மக்களை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரு பேசியிருக்காருன்னா தமிழ்நாடு மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரான ஷேக் தாவூத் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுல இருந்து நமக்கு கேள்வி என்ன எழும்புதுன்னா, இப்ப இஸ்லாமிய மக்கள்கிட்ட திமுக இது போல பல கருத்துக்களை வந்து தவறான முறையில கொண்டு சேர்த்துட்டு இருக்கா? திமுக மட்டும் இல்ல, காங்கிரஸ் அப்புறம் இந்த சீனாவினுடைய கைகூலிகள் ரெண்டு கட்சி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற பேர்ல இருக்கு பாருங்க, அது இந்த டீகா, இவங்க எல்லாருமே இந்த வேலை தான் செய்தாங்க. திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இன்னும் இந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே, அதாவது ஒரு விஷயங்க இந்த இதை பத்தி இந்த சந்தர்ப்பத்துல நம்ம அதை பத்தி கொஞ்சம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம், ஏற்கனவே குடியுரிமை சட்டம் இருக்கு, அதுல ஒரு திருத்தம் கொண்டு வருது மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வந்தது. அந்த திருத்த சட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவை ஒட்டி உள்ள நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு உள்ளால வந்து எங்களுக்கு குடியுரிமை வந்து எனக்கு குடியுரிமை வேணும்னு கேட்கும் போது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அது எந்த எந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய தொடர்பு ரீதியா ஒட்டி இருக்கக்கூடிய நாடு என்னது, பாகிஸ்தான் ஒண்ணு, ஆப்கானிஸ்தான் ஒண்ணு, பங்களாதேஷ் ஒண்ணு, அப்புறம் வந்து நேபாளம் கூட இருக்கு, அது உள்ளாலே சேர்ந்து இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம், சீனா நீங்களாக, சீனாவும் நம்ம அதுல கணக்குல சேர்க்கல. எங்க உள்ள மத சிறுபான்மையினர், இந்த இப்ப சொன்ன இந்த நாடுகள்ல உள்ள மத சிறுபான்மையினர் வந்து அங்க இருந்து அகதிகளாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால இங்க வந்து அகதிகளா முக்கியமா வந்து இங்க வந்து துரத்தி அடிக்கப்பட்டு இங்க வந்தவங்க இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிறத அந்த திருத்தம். அப்ப மத சிறுபான்மைன்னு சொல்லும் போது முக்கியமா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேஷ் இந்த நாடுகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா அங்க மத சிறுபான்மை யாரு, மத ஏன்னா அது மதவாத நாடு, இது எல்லாமே மத சார்பு நாடு, அவங்க முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்ப இந்த நாடுகள்ல முஸ்லிம்கள் தான் அங்க பெரும்பான்மை. சிறுபான்மை யாரு? இந்து, கிறிஸ்டின், பார்சி, ஜைனர்கள், புத்தர்கள், இப்படி மொத்தம் ஏழு கேட்டகரி, இல்ல வர சீக்கியர்கள் மொத்தம் ஏழு கேட்டகரியில் ஏழு பிரிவினர் வராங்க. இவங்க எல்லாரும் அங்க வந்து மிக சொற்ப எண்ணிக்கையில இருக்காங்க. பாகிஸ்தான்ல நல்ல எண்ணிக்கையில இருந்தா இந்துக்காரன் சுதந்திரம் அடையும் போது, இப்ப அப்படியே புஷ்ணி ஆய்வே சுருங்கி போயிட்டாங்க. இதே மாதிரிதான் அங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க, மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம், இந்த ஏழு மதத்தை சேர்ந்தவங்க தான் மத சிறுபான்மைங்கிறதுல இதுல வராங்க. அப்ப அவங்க இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இந்துகாரன் இந்துகாரன் இல்லைனா ஒரு சீக்கியர் வந்து வாராங்க இந்தியாவுக்குன்னு, அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வரான், அகதியாய் வரான், முக்கியமா அகதிங்கிற இடத்துல வராங்க. இப்ப அகதியா இங்க வரும்போது அவனுக்கு நம்ம வந்து குடியுரிமை கொடுக்கறதுல தப்பு இல்ல, கொடுக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், இல்ல வேற ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி அகதியாய் நம்மள தஞ்சம் அடையதுக்கு நம்மள தஞ்சம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால நம்ம தான் கொடுத்தாகணுங்கிறது அதான நியாயம். முஸ்லிம்களுக்கு 47 நாடு ஏதோ இருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு அதே மாதிரி ஏராளமான நாடுகள் இருக்கு, இந்துக்களுக்கு எந்த நாடு இருக்கு சொல்லுங்க? அவன் இந்தியாவுக்கு தானே ஓடி வருவான், அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து துரத்தி அடிச்சு அவன் சீனாவுக்கு போக முடியாது, பாகிஸ்தான்ல இருந்து வரவன் ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியாது, இந்தியாவுக்கு தான் வர முடியும். அப்ப இந்தியாவுக்கு தான் அவன் வாரான், வந்து அவன் கேட்கறான். அப்ப அவனுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கல தப்பு இல்லைங்கிறது அந்த சட்ட திருத்தம். இந்த கும்பல் எல்லாம் என்ன செய்துட்டு அப்படின்னா, இதுதான் உண்மையான இது, அதுல திருத்தம் இதுதான், அதை படிச்சவங்க எல்லாரும் இதுதான் சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அதாவது லட்சுமணன் நினைக்கிறேன், லட்சுமணன் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அந்த ஈர வெங்காயம் எல்லாம் அப்படி அப்பட்டமா விஷத்தை கக்குனான், அப்படிதான் சொல்லணும், இவனோட எல்லாம் மனுஷனாவே மதிக்க முடியாது. எப்படிங்க ஒரு பத்திரிகையாளன் ஒருத்தன் இருக்கக்கூடியவனுக்கு வந்து அந்த அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு கூடவா தெரியாது? அது வந்து அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் அடிச்சு துரத்திடுவாங்கிறமே பேசிவிட்டான். நீ வந்து நிரூபிக்கணும், நீ இந்த நாட்டுலதான் இருக்க நிரூபிக்கணும், அதுக்கு வந்து இந்த ஆதாரம் எல்லாம் இருக்கணும், அது இல்லைன்னா உங்களை அனுப்பி எங்க அனுப்புவாங்க, யார் அனுப்புவாங்க? திசை மடைமாற்றம் பண்ணது.
ஏமாற்றினது. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் அடிச்சு துரத்திடுறாங்க ஆச்சர பூச்சரான்னு சொல்லி ஏமாத்தி, இதுக்கு ஒரு பெரிய பேரணி எல்லாம் தமிழ்நாட்டுல சென்னையில நடத்தி அதுல ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு, அதுல இந்த வீரமணில இருந்து இந்த சூரமணி வரைக்கும் எல்லாரும் மேடையில நின்று, பி சிதம்பரம் எல்லாரும் நின்று பெரிய அளவுல பெரிய பெரிய பதாகை எல்லாம் கையில வச்சு போர்டுகள் எல்லாம் கையில தூக்கிட்டு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய கூத்து நடத்தினாங்க, திருக்கூத்து நடத்தினாங்க, ரோடு ஷோ நடத்தினாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அழிச்சாட்டியம் இதெல்லாம் தப்பு. அதாவது இந்த இதுல உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இந்துக்காரனுக்கு எதுவும் நடக்க போறது இல்லை, அவன் இங்கேதான் இருக்க போறான். இங்க ஒரு முஸ்லீம்களுக்கு நீங்க வந்து இந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கேன்னா இந்துக்காரனுக்கு அதுதானே விதிமுறையா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தானே அது விதிமுறையா இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் மட்டும்தான் இதை காணிக்கணும் அப்படி ஏதாவது சட்டத்தை ஏற்ற முடியுமா? முத மத சார்பற்ற நாடு நம்ம நாடு இந்திய குடியுரிமைனா ஒரே ஒரு 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 சட்டத்தை போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவானதான் வர முடியும். குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமதான் இவங்க எல்லாம் சேர்ந்து கிளப்பி விட்டாங்க. ஒரே நோக்கம் திமுகவை அரியணையில ஏத்தணும், வேற ஒண்ணுமே கிடையாது. முஸ்லிம்கள் ஓட்ட மொத்த மொத்தமா எடுக்கணும், அதுக்கு கூட கிறிஸ்தவங்களையும் சேர்த்துக்கணும். அதுல இந்த கூறுகட்ட பாதிரியார்கள் எல்லாம் கூட இங்க வந்து போராட்டம் நடத்தினானோ, இவனு எல்லாம் மனுஷனே கிடையாது. பாகிஸ்தான்ல இருந்து அங்கிருந்து அடிச்சு துரத்துனா கிறிஸ்தவங்களுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லுது சட்டம். கன்னியாகுமரியில பாதிரியார் எல்லாம் ரோட்ல கன்னியாசிரியர் எல்லாம் கூட்டிட்டு வந்து ரோட்ல கிடந்து கொந்தளிச்சாங்க, போராட்டம் நடத்தினாங்க. என்ன அறிவு இருக்கு இவனுக்கு? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அப்படின்னா நோக்கம் வந்து அது இல்ல. நோக்கம் வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும், மக்களை திசை மடைமாற்றம் பண்ணணும். அப்பாவி கிறிஸ்தவர்களையும் அப்பாவி முஸ்லிம்களையும் இதுக்கு பயன்படுத்தணும். பலிகட ஆக்குனாங்க யாரு? இந்த திமுகவும் அதனுடைய கொத்தடிமை கட்சிகளும் அப்படி எடுத்துடுங்க. திமுக காங்கிரஸ் அதனுடைய கொத்தடிமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடு முழுக்க இதை செய்தாங்க. தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமாவே கூவினாங்க, நல்லா கூவி எடுத்து மக்களை நல்லா பண்ணாங்க. இப்ப அந்த மக்களுக்கு புரியுது, குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எத்தனை முஸ்லிம்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு நாடு கடத்திருக்காங்களாம். யாரையுமே கடத்தல, இதுவரைக்கும் கிடத்தல, ஒரு நபரை கடத்தினதா கிடையாது. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து அடிச்சு துரத்தப்பட்ட அந்த சீக்கியர்கள் இல்லைனா இந்துக்கள் இல்ல பார்சிகள் இல்ல ஜைனர்கள் இல்ல புத்தர்கள் இது மாதிரியான ஆட்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. அது குறைஞ்சது 4 வருஷமா இது இருக்கணும். அது 2019 முன்னாடி 14 முன்னாடி வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த சட்டத்துல பல சரத்துக்கள் எல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்தவனு கூட கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அவன் அங்கிருந்து துரத்தி விட்டுனாவே வேற எங்கதான் போவான்? பக்கத்துல இருக்க நாடும் கூட இங்கிருந்தா மட்டும்தான் அடைக்கலமும் சீனாவுக்கு போக முடியாது, வேற எங்க போவான்? இலங்கைக்கு போக முடியும், அங்கேயும் போக முடியாது. இப்ப அவனுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கத்தான் ஆகணும். அந்த அடிப்படையில கொடுத்தத இவங்க மடைமாற்றம் பண்ணி ஏமாற்றி அப்பாவி முஸ்லிம்களையும் அப்பாவி கிறிஸ்தவர்களையும் தூண்டி விட்டு தமிழ்நாட்டுல, அதாவது திமுகவுக்கு வந்து எப்பவுமே வந்து அரசுக்கு எதிராக எதையாவது மக்களை கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு இப்படியே அதுல குளிர் காஞ்ச கட்சி அது. அப்படிதான் ஆட்சியை இப்பவும் பிடிச்சிருக்காங்க. வேற எப்படி பிடிச்சாங்க? ஸ்டெர்லைட்டு, இது ஸ்டெர்லைட்ல வந்து 13 பேர் அப்பாவியை கொலை பண்ணாங்க, கொலை செய்ய வச்சாங்க. இதோட சம்பந்தப்பட்டதான் போராட்டம் நடத்தி எடுத்து எல்லாம் பண்ணாங்க. 100வது நாள் போராட்டம் தானே. ஏ, இங்கிருந்து எத்தனை அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் போனாங்க, அவங்கெல்லாம் 100வது நாள் போராட்டத்துல கலந்துக்கல. முக்கியமான போராட்டம் தானே 100வது நாள் போராட்டம். ஸ்டாலின் கலந்துருக்கணுமோ வேண்டாமா, கரிமொழி கலந்துருக்கணுமோ வேண்டாமா, முத்தரசன் கலந்துருக்கணுமோ வேண்டாமா, பாலகிருஷ்ணன் கலந்துருக்கணுமோ வேண்டாமா, அழகிரி கலந்துருக்கணுமோ வேண்டாமா, இவங்கெல்லாம் ஏன் போகல? கி வீரமணி எங்க எங்க போய் இங்க பிரியாணி கிடைக்குன்னு போயிட்டாரா? போயிருக்க வேண்டியதுதானே, அங்க ஏன் போகல? இவங்கெல்லாம் இதுக்கு ஆதரவான ஆட்கள் தானே. சுப வீரகுமார், சுப உதயகுமார்னு ஒருத்தர் அங்க நாகர்கோயில கிடைக்கிறாரு, அவரெல்லாம் போய் கலந்துருக்க வேணுமா வேண்டாமா? சீமான் எங்க போனாரு? இதுக்கு முக்கியமா வைகோ எங்க போனாரு? இவங்க எல்லாம் போய் கலந்துருக்கணும்ல? 100வது நாள் போராட்டம் தானே. இந்த கும்பல் அவ்வளவு பேருக்கும் தெரியும் இதுல வந்து துப்பாக்கி சூடு நடக்க போகுதுன்னு முன்னவே தெரியும். இவங்க வந்து இது ஒரு சம்திங், இதுல வந்து ஒரு திட்டமிடல் இருக்கு, இதுல வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய அப்பாவி கிறிஸ்தவனும் அந்த மீனவர்களும் சாவணும், இதான் உங்க நோக்கம். அழகா நிறைவேற்றிட்டாங்க. அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு 13 பேர் உயிரை வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இப்ப சுகமா உட்கார்ந்துருக்காங்க. கவர்னர் வந்து உண்மையை உடச்சி சொல்றாரு, வெளிநாட்டு கைகூலிகள் இவங்க எல்லாம்னு சொல்றாரு. ஆமா, சீன கைகூலி தான், இல்ல என்ன சந்தேகம்? மக்கள் அதிகாரம் அமைப்புக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனைக்கு என்னங்க சம்பந்தம்? மதுரையில இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமைகள் எதுக்கு அங்க போனாங்க? அங்க போய் எதுக்கு துண்டு பிரச்சாரம் எல்லாம் பிரசுரம் எல்லாம் கொடுத்துட்டு அலைஞ்சான்? இது மாதிரி அவன் என்ன இப்ப அந்த 2 வருஷத்துக்குள்ள என்ன மாதிரியான எந்தெந்த திட்டத்துக்கு எதிராக என்னென்ன மக்கள் பிரச்சனை எடுத்து பேசியிருக்காங்க? கள்ளுக்கடை எதிராக பாட்டு பாடிட்டு தெரிஞ்சா ஊத்தி கொடுக்க உத்தமீடு சொல்லி இழிவுபடுத்தி பாட்டு எழுதிட்டு இருந்த அந்த கோவை இப்ப எங்க போனா இருந்தாலு? ஏன் இப்ப வெளியே வரவே இல்லை? இவங்க எல்லாம் இல்ல பங்கெடுத்த ஆளு தானே. 100வது நாள் மட்டும் இவங்க காணல, துப்பாக்கி சூடு நடந்த அன்னைக்கு 100வது நாள் ஊர்வலம் பெரிய அளவுல நடத்துறாங்க. அப்படின்னா பின்புலமா இருந்து எல்லாத்தையும் செய்துக்கிட்டு பேக்ல வந்துட்டாங்க. அங்க அப்பாவி செத்து போயிட்டான். இதே மாதிரிதான் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலையும் அப்பாவி முஸ்லிம்கள் அவ்வளோத்தையும் முன்னாடி கொண்டு விட்டு அவ்வளோத்தையும் ஊரை ஏமாத்தி எல்லாத்துக்கும் நம்ப வச்சு, இதுக்கு சம்மந்தம் இல்லாத இந்து காரணம் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு
ஆமா ஐயோ என் சகோதரன் ஆச்சே இவரு எல்லாம் பாகிஸ்தான் துரத்திடுவாங்களாமே, ஐயோ மாப்பிள்ள மச்சான்னு சொல்லி பழகிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் துரத்த போறாங்களா, இது வந்து தப்பா இருந்தானே மோடிக்கு வேற வேலை இல்லையா இப்படிதான் பண்றதா ஆச்சார பூச்சாரு இவனும் சேர்ந்து தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப உண்மை தெரியுது, அவரு அவரு சொல்றாரு முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த தலைவரும் சொல்றாரு, கவர்னர் சொல்றார் ஸ்டெர்லைட் ஆலையில வந்து அந்த போராட்ட இதுல ஈடுபட்ட குழுக்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து நிதி வந்தது. கவர்னர் மட்டும் சொல்லலைங்க, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துல சுபா உதயகுமார் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆள் எங்க நாகர்கோவில்கார ஒரு பரதேசி ஒண்ணு கிடைக்க பாருங்க, இதுக்கு அந்த கூடங்குளம் அணு உலை போராட்டத்தின் போது வெளிநாட்டுல இருந்து அவரு காசு வந்திருக்குன்னு சொன்னாரு. சொன்னது யாரு தெரியுமா, மன்மோகன் சிங், அப்போது அவர் தான் பிரதமர். பிரதமர் சொன்னார் இந்த பூ உலகின் நண்பர்கள் ஒரு கும்பல் ஊரை ஏமாத்திட்டு அலையுது பாருங்க, அந்த அறக்கட்டளைக்கு அவங்க டிரஸ்டுக்கு எல்லாம் வெளிநாட்டுல இருந்து அவங்க அமைப்புக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து பணம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இவங்களெல்லாம் அவ்வளவு. நீங்க 300 நாளைக்கு மேல 600 நாளைக்கு 300 நாளைக்கு மேல வந்து ஒரு போராட்டம், டெய்லி ஒரு 200-300 பேருக்கு சம்பளம் கொடுத்து மத்தியானம் சாப்பாடு பிரியாணி எல்லாம் கொடுத்து நடத்த முடியுமா பணம் இல்லாம? உதயகுமார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வர கொம்பாவது, எங்க இருந்து பணம் வந்து கேளுங்க. பாதிரியார் அவ்வளவு பேர் அங்க இருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, கூடங்குளத்துல உட்கார்ந்து இருந்து வருஷ கணக்கா உட்கார்ந்து எப்படிங்க பண்ண முடியும்? அதுக்கு நிதி இல்லாம எப்படி செய்ய முடியும்? செலவு யாரு பண்ணுவா? பணம் வந்துதானே பண்ணீங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் வந்ததுங்கிறத பிரதமரே சொன்னாரா இல்லையா? அப்போ அதை இப்ப கவர்னர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரிதான் இங்கே நடந்துச்சு ஸ்டெர்லைட் ஆலைக்கும். இதான் அவர் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டார், அவர் கையில எல்லா ஆதாரமும் இருக்கனால. இப்ப இல்ல அழகான ஒரு கேள்வி இடையில நண்பர்கள் கேட்டாங்க, நீங்க ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்துக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் எப்படி வந்துச்சுங்கிறத இவர் சொன்னார்ல, பணம் வந்ததுன்னு சொன்னார்ல, அது அப்படியே பிரசாந்த் கிஷோருக்கு வந்து 350 கோடியை திமுக எப்படி கொடுத்தது, அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி திமுகவுக்கு முத அதுக்கு ஒரு கணக்கு வழக்கு ஆரம்பிங்க, அந்த பணத்துக்கு எங்க இருந்து வந்தது நன்கொடையாக உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை எழுதுங்க, இந்த கணக்கை அந்த கணக்கை லிங்க் பண்ணுங்க உங்களுக்கு விட கிடைச்சிடும்னு சொன்னார் ஒருத்தர். நம்ம கரெக்டா தான் கேள்வி கேட்டார், பிரசாந்த் கிஷோருக்கு நீங்க அவ்வளவு கொடுத்தீங்கன்னா இங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க, இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு திமுகவுக்கு எப்படி வந்துன்னு கேளுங்க, ஸ்டெர்லைட் ஆலைக்கு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வந்துன்னு நிதி வந்துன்னு கிடைச்சு போயிடும் அப்படின்னாங்க. இப்போது அந்த போராட்டத்துல ஈடுபட்ட தூத்துக்குடியை சேர்ந்த மக்களே பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க அந்த உணர்ச்சி தூண்டி விட்டாங்க, நாங்க அதுல கலந்துகிட்டோம், அப்பாவி மீனவர்கள் எல்லாம் அதுல ஈடுபட்டோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த பாதிரியார் இந்த மத்த ஆட்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுல உள்ள அமைப்புல உள்ளவெல்லாம் வந்திருக்கான், வந்திருந்து அங்க இருந்து வேலை செய்துட்டு இருந்திருக்கான், ஆனா அவ்வளவு ஓடி போயிட்டான், துப்பாக்கி சூடு நடத்தும் போது அங்க இல்ல, அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் லோக்கல்ல உள்ள ஆட்கள் அவ்வளோத்தையும் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இவன் பின்னாடி இருந்துட்டு நைஸா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். அதுல அழகா சொல்றான், இங்க வந்தா எல்லாம் ஈடுபட்டாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் தூண்டி விட்டாங்க, அவ்வளவு பேரும் ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு உண்மை அதுக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சுது, அப்பவே நாங்க சொன்னோம் இது வந்து வெளிநாட்டு நிதி மூலமாக தான் இவங்க எல்லாம் வந்து செய்தாங்க வச்சாங்கன்னு சொன்னோம், அது இப்பந்தான் வந்து கவர்னர் மூலமா சொன்னது சொல்லும் போது அது மக்களுக்கு நல்லா தெரியுது. அதான் அது முழுக்க முழுக்க வெளிநாட்டு சதியினால நடந்த சீனா கைக்கூலிகளும் அந்த வெளிநாட்டு கைக்கூலிகளுமே சேர்ந்து பண்ணதா அந்த பணத்தை வச்சு விளையாடுனதாங்கிறது இப்ப உறுதியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையும், சாதாரணமா அதை ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நல்ல நோக்கத்துக்காக சாதாரண மக்கள் தமிழர்கள் தொடங்கினாங்க, ஆனா அதுக்கு உள்ள புகுந்தது யாரு, சீன கைக்கூலிகள், அவ்வளவு கம்யூனிஸ்ட் நாதாரிகளும் உள்ள புகுந்து திசை திருப்பி அவ்வளவு இஷ்டத்துக்கு உள்ள மோடி ஒளியின்னு போடக்கூடியதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கையில, இல்ல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்க வேண்டாமா? அதுல கொஞ்சம் முஸ்லீம் பயங்கரவாதிகள், முஸ்லீம்களை எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, அதுல கொஞ்சம் தீவிரவாதி பயங்கரவாதி இருக்கா பாருங்க, அந்த கும்பல் உள்ள போய் அங்க வந்து தொழுகைதான் நடத்தணும், போராட்டம் நடத்த இடத்துல என்னத்துக்கு தொழுகை, அதுக்கு தனியா இவங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்க பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொல்லி, இங்க நாகூர் நாகப்பட்டினத்துல இருந்தெல்லாம் கார்ல பஸ்ல வந்து ஸ்கூல் பஸ்ல காலேஜ் பஸ்ல எல்லாம் ஆள் அனுப்பி விட்டாங்க, ஆமா அங்கிருந்தெல்லாம் அனுப்பி விட்டாங்க, எதுக்கு அது நோக்கம் என்ன? ஏதோ மோடி வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரானது மாதிரியும் அனுமதி அவர் தான் கொடுத்தாரு, அனுமதி அவர் தான் கொடுத்தாரு, அதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அலைஞ்சாரு, அப்ப ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர், ஒரே நாளில் இங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி இதை கொண்டு போய் நீங்க இதை எப்படி கொண்டு வாங்க, நாங்க இதை பண்ணி தரேன்னு சொன்னது பிரதமர் மோடி, அதுபடி இவங்க கொண்டு போனாங்க, அங்க போய் அங்க வந்து 8 துறைகள்கிட்ட ஒரே நாளில அப்ரூவல் வாங்கி அதெல்லாம் நான் சாத்தியப்படுமா, அது ஜல்லிக்கட்டை திறமையா நடத்துங்க சிறப்பா நடத்துங்கன்னு சொல்லி உடனடியா பெர்மிஷன் கொடுத்து எல்லா சட்டத்தையும் கொண்டு சட்டப்படியான விஷயங்களை செய்தாங்க, அதான் மோடி அரசாங்கம், சும்மா இஷ்டம் நீங்க நடத்துங்க வரதை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவு திமுக காரங்க தான் அது செய்வாங்க, சட்டப்படி எல்லாமே ஒழுங்குபடுத்தி எந்த காலத்திலும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அதை கொண்டு வந்து செய்தது மோடி. ஆனா மோடி தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர் மாதிரி, அன்னைக்கு வந்து நாங்க எங்களுடைய குலம் இது, எங்களுடைய தோழன் தான் மாடு காளை மாடு, எங்களுடைய உடன்பிறவா சகோதரன் சொல்லிட்டு இருந்த சீமான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உணவு எங்கள் உரிமை மாடை வெட்டி திங்கிறது எங்களுக்கு உரிமைன்னு போராட்டம் நடத்தினார். அப்புறம்
இப்படிதான் இந்த கேலி கூத்தான விஷயங்கள் தான் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த போராட்டங்கிற பேர்ல அப்பாவி மக்களை வந்து சம்பந்தம் இல்லாம அவங்களை அறியாமையே அவங்கள தூண்டி விட்டு உள்ள கொண்டு விட்டாங்கிறதா இப்ப நீங்க ஷேக் தாவூத் சொன்ன அந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். கவர்னர் சொன்னதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய போராட்டமா இருந்தாலும் சரிதான், தூண்டி விட்டு அப்பாவிகளை ஏமாத்தினது அப்படிங்கறத மக்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம். யாரு நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க, யாரு வந்து கையிலெடுக்காத ஆட்கள், யாரு வந்து மக்களை ஏமாத்துறாங்க, யாரு மோசடி பித்தலாட்ட பேர் வழிகள் யாரு அப்படிங்கிறத மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நிறைய சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்களின் தமிழின போராளியாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர் நடிகர் சூர்யா ஜோதியா. அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா தமிழ் மக்களின் காவலர்கள் போல, தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பொங்கி குதிக்கிற மாதிரியான சில பேச்சுகள் அவர்களோட நடத்தைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா சமீபத்துல 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கீழடிக்கு போய் இவங்க பார்வையிட செல்லும் போது டிக்கெட்டுக்கும் இவங்க காசு எடுக்கல, அங்க வந்த பள்ளி மாணவர்களையும் கேட்டுக்கு வெளியே வெயில நிக்க வச்சுட்டு இவங்க மட்டும் போய் சொகுசா இலவசமா பார்த்துட்டு வந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளியானது. உண்மை என்ன? ஆமா, இதை வந்து அவசியம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க, ஒரு எடுத்தடுப்புலயே சொன்னீங்க, தமிழக தமிழர்களுக்கான ஒரு போராளி மாதிரி காட்டிக்குவாங்க அப்படின்னு. அதுல போராளியில முக்கியமா அவரு வந்து ரொம்ப வெசனப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி கொந்தளிச்ச ஒரு விஷயம் வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு இருந்தாரு சூர்யா. இப்ப அவர் வந்து டெல்லி பாம்பேல போய் 70 கோடி ரூபாயில ஒரு வீடு வாங்கிட்டு, அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஆடம்பர வீடு வாங்கிட்டு அங்க செட்டில் ஆயிட்டாரு போய். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? குழந்தைகளுடைய கல்விக்காக. மகாராஷ்டிராவில் என்ன கல்வி திட்டம் இருக்கு? புதிய கல்வி திட்டம் அமுல்ல இருக்கு, நடைமுறையில் இருக்கு. அங்க நீங்க எந்த இந்தி வேண்டாம்னு சொன்னீங்களோ அங்க இந்தி தான் இருக்கு, தமிழே கிடையாது அங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல தான் கொண்டு சேர்க்க போறாங்க. சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சேர்த்திருப்பாங்க. அப்போ தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்துல படிக்கிறதுக்காக கொண்டு போய் அங்க சேர்த்துக்கிட்டு இங்க வந்து உபதேசம் பண்ணிட்டு நடந்துட்டு இந்த கோஷ்டி, அதாவது வந்து புதிய கல்வி திட்டத்துக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. புதிய கல்வி திட்டத்துல வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை ஆச்சர பூச்சரன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ண, இவ்வளவுதான் இவங்களுடைய கொள்கை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறத ஒண்ணு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல இன்னொரு துண்டு தகவலும் சொல்லணும், 70 கோடி ரூபாயில ஒரு வீடு தேவையா? சென்னையில பெரிய ஆடம்பர வீடு இருக்கு அவங்களுக்கு. இது போக நிறைய சொத்து புலன், அது சொத்து அவங்க சம்பாதிச்சாங்க வச்சிருக்காங்க. அப்பா வந்து சம்பாதிச்சது, அவரும் அவங்களே எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. அதனால நம்ம அதை சம்பாதிச்சதை குறை சொல்லல. ஆனா ஒரு தஞ்சை பெரிய கோயில கட்டுறது போல ஆஸ்பத்திரி கட்டலாம்னு சொன்ன அந்த பெரிய மனுஷி தான் வந்து ஜோதிகா. 70 கோடி ரூபாயில எவ்வளவு ஆஸ்பத்திரி கட்டலாம்? ஒரு 70 ஆஸ்பத்திரி கட்ட முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு 7 ஆஸ்பத்திரி கட்ட முடியாதா? சர்வதேச தரத்துல கட்டலாம்ல, கட்டி செய்ய வேண்டியது தானே? நீங்க தானே சொன்னீங்க, ஒரு ஆளுக்கு என்னங்க 2 குழந்தை 2 அப்பா 4 பேர் தானே, அதுக்கு என்ன ஒரு 3 பெட்ரூம் அதிகமா வச்சுடுங்க, ஒரு 2 பெட்ரூம் இல்ல 3 பெட்ரூமே வச்சிருங்க, அதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு தேவைப்படுது? 70 கோடி ரூபாயில வந்து நீங்க கரியாக்குறீங்களா? இதுக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம், ஆஸ்பத்திரி கொண்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நியாயமான கேள்வியா தானே இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வரேன், அதாவது 1ஆம் தேதி முதல் அந்த கீழடி அருங்காட்சி அத காட்சி தான் வச்சுட்டாங்க. அதுல பொதுமக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கட்டணம் வாங்கிட்டு 30 ரூபா 50 ரூபான்னு நினைக்கிறேன் அதை கட்டணம் செலுத்தி போனோம். அவ்வளவுதாங்க, பெரிய அளவுலையும் கட்டணம் கிடையாது. இந்த கட்டணமே எடுக்காத கும்பல் இது, கட்டணம் அதாவது 30 ரூபா நினைக்கிறேன், 30 50 ரூபா 100 ரூபானு கூட வச்சுடுங்க. 100 ரூபா கொடுத்து ஒரு சாதாரண பள்ளி மாணவன் போகும்போது, ஒரு ஏழை போகும்போது, இவ்வளவு 70 கோடி ரூபாயில ஒரு வீடு வாங்குற உங்களுக்கு இந்த 100 ரூபாய்க்கு ஒரு இது எடுக்கிற என்ன பிரச்சனை? எடுக்கணுமா வேண்டாமா? இதுக்கு கூடால ஒரு இவங்களுக்கு கொத்தடிமையா ஒருத்த கிடைச்சிருக்க, அவர் தான் வந்து மதுரை எம்பி, வேற மக்கள் பிரதிநிதி. அவருடைய அதிகாரம் எம்பிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அங்க போய் அதிகாரிகள்ட்ட எல்லாம் சொல்லி பப்ளிக்க நுப்பாட்டி வச்சிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைகளை. கேட்டுக்கு வெளியே வெயில்ல, கடும் வெயில் அந்த இடத்துல, என்ன கட்டடமா கட்டி வச்சிருக்கீங்க, வரக்கூடியவங்களா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வெயில போய் அதுக்கு எல்லாம் கால் கெடுக்க போனவங்களெல்லாம் வெளியே நிப்பாட்டி வச்சு 2 மணி நேரம் வெயில உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க உள்ள போய் கூத்தடிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு எல்லாம் வெளியே வந்திருக்கீங்க. போட்டோ எடுக்கணும்னா அதுக்கு தனியா நீங்க வந்து பாஸ் எடுக்கணும், முத வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு தனியா கட்டணம் செலுத்தணும், எதுவுமே செலுத்தல, ஓசில போயிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு கேவலமா இல்லையா? இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து ஒரு வெளியே சொல்றதுக்கு தலை காட்டுறதுக்கே அர்த்தம் இல்லாத குடும்பம் அந்த குடும்பம்னு ஆயிட்டு. அதாவது ஊருக்கு உபதேசம் செய்த ஆட்கள் தானே நீங்க. ஏ குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுக்க துப்பு இல்லைன்னா நீங்க எல்லாம் என்னங்க மனுஷங்க? நீங்க இல்லாதவங்க போனா கூட பரவாயில்லைங்க, ஒரு ஸ்கூல் பிள்ளை போகுது, அதுக்கு வறுமையில இருக்கு, அதுக்கு வசதி இல்லை, அப்ப கூட இவங்க உள்ள விட மாட்டாங்க. எந்த அதிகாரிகள் இருக்காங்களே அப்ப கூட விட மாட்டாங்க. இது ஏழை, இது பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க, இதுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு சட்டப்படி இப்படி, இப்ப சட்டத்தெல்லாம் எங்க காயலங்கடையில கொண்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இவங்களெல்லாம் உள்ள விட்டு அதை கூத்தடிச்சு இவங்க வந்து வெளியே வர்றது வரைக்கும் மற்றவங்களை வெளியே வெயிட் பண்ண வச்சு எல்லாம் செய்யலாமா? இவ்வளவுதான் இவங்களுடைய அந்த தேசபக்தி இல்லைன்னா அந்த சமூக சேவை, இந்த சமூக போராளி எல்லாம் இவ்வளவுதான். இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து யோசித்து பார்த்தாலே போதும், இல்ல யூடியூப்ல அடிச்சு இதை பார்த்தாலே போதும். காரி துப்புற மாதிரி இல்லையா இதெல்லாம்? இதுல வேற அந்த ஈர வெங்காயம், அந்த வெங்கடேசன் ஒரு எம்பி, இவரெல்லாம் வந்து என்னன்னா ஊருக்கு உபதேசம் ரொம்ப பண்ணிட்டு இருப்பாரு. தமிழ்ல ரொம்ப பெரிய இதா சொல்லுவாரு, அதை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண சொல்லுவாரு. பெரிய ஒரு எழுத்தாளர், நிறைய ஊருக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய ஆளு. செய்யலாமே இத? அதை விட கொடுமை என்னன்னா அந்த ஆளுடைய பிறந்த நாளை அங்க வச்சு கொண்டாடி இருக்கேன். யாரு? வெங்கடேசன். அவருடைய பிறந்த அன்னைக்கு இல்ல, அதுக்கு முன்னதாகவே அங்க மக்கள் எல்லாம் உள்ள போகக்கூடாம வச்சுட்டு அங்க வீடியோவே எடுக்க கூடாது. தனிப்பட்ட பொருளை எடுக்கலாம், சோகம் எல்லாம் எடுக்க கூடாது, நிகழ்ச்சி எல்லாம் எடுக்க கூடாது. ஆனா இவருக்கு பிறந்த நாளைக்கு அங்க போய் கேக் வெட்டி கொண்டாடி இருக்காரு. எவ்வளவு கேவலமான ஆளா இல்லையா? மக்கள் பிரதிநிதியா இவங்க எல்லாம். மக்களை வந்து மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கு நல்லது செய்யணும், கெடுதல் செய்யக்கூடாது. மக்கள் எல்லாம் தடை பண்ணி வச்சுட்டு யாருமே வராதுங்க, நாங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம், யாருமே உள்ள விடாதுங்க. அதிகாரிகள்ட்ட சொன்னா அதிகாரிகளுக்கு அதை அறிவு வேண்டாமா? அதிகாரிகள் மக்களுக்கான சேவையை பண்ணணுமா? இந்த மாதிரி கொத்தடிமைகளுக்கான சேவையை பண்ணணுமா? இவங்க ஒரு கோபாலபுரத்துக்கு கொத்தடிமை, இந்த கொத்தடிமைகளுக்கு இந்த அதிகாரிகள் கொத்தடிமையா இருந்து சேவகம் செய்யலாமா? செய்துட்டாங்க. இதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டியது, ஜீரணிக்க முடியாதது. இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரிய விஷயங்கள். அந்த எம்பி எல்லாம் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. அந்த ஆளு இனிமேல் காலத்துல எம்பியாக போறதில்லை, அது வேற கதை. அதுலயே சூர்யா, ஜோதிகா, அது கூட வந்து இவரும் போயிருக்காரு, சிவகுமாரும் போயிருக்காரு. என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா ஜோதிகாவும் அவங்க சண்டை போட்டு போயிட்டாவா? அவங்க வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். அது வந்து மத ரீதியா, அது முஸ்லீம், இவரும் மதம் மாறினதா தான் சொல்றாங்க. இங்க இருந்து மசூதிக்கு போனா வெளியே தெரியும், பாம்பேலுமே மசூதிக்கு போனா தெரியாது, அவ்வளவுதாங்க லாஜிக், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க அங்க போய் அது மசூதிக்கு போச்சுன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மசூதிக்கு பெண்களை விட மாட்டாங்க, அது வேற கதை. அங்க போய் இவர் வந்து இவங்க குழந்தைகள் எல்லாம் மசூதிக்கு எல்லாம் அனுமதிச்சு இவங்க அந்த மத ரீதியான இதெல்லாம் பண்ணீங்கன்னா யாருக்கு தெரியாது. சென்னையிலன்னா கண்டுபிடிச்சு செய்தியை வெளியே போட்டுருவோம், வீடியோ எடுத்து போட்டு விடுவாங்க, அது பெரிய அசிங்கப்பட்டு போயிடும். அதனால நாங்க பாம்பேக்கு தான் போனோம். இல்ல பாம்பேக்கு எதுக்குங்க போனோம்? அங்க இருந்து பிளைட்ல ஏறினீங்கன்னா அரை மணி நேரத்தை சென்னையில வந்து சேர போறீங்க. சென்னையில பிரம்மாண்டமான வீடு இருக்கு, உங்களுக்கு ஊர்ல கிராமத்துல வேற வீடு இருக்கு. சென்னையில இல்லாத வசதியா பாம்பேல அதிகமா என்னத்தை இருக்கு கிடைக்க போகுது? சென்னையில இல்லாத கல்வி அங்க கிடைக்க போகுதா? இங்க மட்டும் சிபிஎஸ்சி கல்வி திட்டமே இல்லையா சென்னையில? முதலமைச்சருக்க மகளே அங்க வந்து சன்ஷைன் ஸ்கூல்னு ஒண்ணு நடத்துது, அதுவே சர்வதேச தரத்துல தானே நடத்திட்டு இருக்கு. அப்புறம் என்ன, தேசிய கல்வி தான் வச்சிருக்கு, தமிழ் இல்லாத கல்வி தான் வச்சிருக்காங்க. இது அங்கவே படிக்க இங்கே சேர்த்துட்டு போலாமே? நோக்கம் அது இல்ல. நீங்க அங்க மசூதிக்கு போனோம், உங்களுடைய மத ரீதியான விஷயங்களை பண்ணும், அதை சந்தோஷமா பண்ணிட்டு போங்க, வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. ஏன் ஊரே மாத்திட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய கவலை இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணி விட்டு இப்ப வந்து அதனால சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் இடையில பிரச்சனை பெருசு, அதனால இவங்க வந்து பாம்பே போயிட்டாங்க, ஆச்சாரம் புச்சாரம் செய்தியை வெளியே கசிய விட்டாங்க. இந்த செய்தி வெளியே வந்துட்டு வெளியே வந்து கொஞ்சம் பெரியதாச்சுது. இல்ல இல்ல நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம்னு காணிக்கிறதுக்காண்டி சிவகுமாரு அவருக்கு மனைவி, அப்புறம் ஜோதிகா, ஜோதிகாவுக்கு மாப்பிள்ள சூர்யா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட கீழடிக்கு போய் இல்ல இல்ல நாங்க ஒன்னாதான் இருக்கோம் காணிக்க முயற்சி பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ணாலும் அது மக்களுக்கு தெரியுது. என்னத்தையும் பண்ணி தொலைங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. மக்களுக்கு இடைஞ்சல் எல்லாம் பண்ணிட்டு போலாம்னா நீங்க ஊரை ஏமாத்தே முடிவை வாங்கி போச்சு, ஊரை ஏமாத்த தான் செய்வீங்க. உங்களெல்லாம் திருந்து தீக்க திருந்த போறது இல்ல. ஆனா உங்களுக்கு நோக்கம் அது இல்லல்ல, உங்களுக்கு வந்து மோடி ஒழிக்க சொல்லணும், இல்லைன்னா தேச துரோகத்துக்கு ஆதரவா செயல்படணும். அதை நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க, நல்லா செயல்படுத்துங்க. இல்லைன்னா ஜெய்பிம் படத்துல அந்த மேல வலுக்கட்டமா கொண்டு போய் ஒரு கேரக்டர், இல்லாத கேரக்டர் உருவாக்கி அந்தோணி சாமிக்கு பதிலா குரு மூர்த்தின்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி பேரை மாத்தி வச்சு அவரை கிறிஸ்தவனை இந்துன்னு பேரை அடையாளப்படுத்தி இன்ஸ்பெக்டருக்கு பின்புலத்துல வந்து இந்த இந்து அடையாளத்தை கொண்டு வச்சு முதல் அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய அடையாளம் கும்பத்தெல்லாம் கொண்டு வச்சு படபடி அதை மாத்தி மகாலட்சுமி போட்டோவை கொண்டு தொங்க விட்டு இவ்வளவு கேவலமான இழிப்பிறப்பு தானே நீங்க எல்லாம். உங்கள்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அல்ல ஏதோ பண்ணி தொலைட்டேன், ஆனா மக்களுக்கு இடையூறா இருந்ததை நம்மளால ஏத்துக்க முடியாதுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா மாற்றத்தக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பா மாறிடுவீங்க, மாத்திருவாங்க, அவ்வளவுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை ஒர்க்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. விஜய் சின்னசாமி அவர்களுக்கும் நம்முடைய நாரதன் மீடியா நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.